நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் மாபெரும் பங்களிப்பை அளித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். இன்று புதுதில்லியில் இந்தியா கேட் அருகில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஹோலோகிராம் எனப்படும் முப்பரிமாண படிம உருவத்தை திறந்து வைத்து பேசினார். கடமையான சோதனைகளை சந்தித்த போதும் மனம் தளராமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்றும் பிரிட்டிஷ் அரசுக்கு அடிபணிய மறுத்து இந்தியர்கள் மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்தவர் அவர் என்றும் பிரதமர் கூறினார். भारत की धरती पर पहली आजाद सरकार को स्थापित किया था, हमारे उन नेताजी की भव्य प्रतिमा आज डिजिटल स्वरूप में इंडिया गेट के समीप स्थापित हो रही है। जल्द ही इस होलोग्राम प्रतिमा के स्थान पर ग्रेनाइट की विशाल प्रतिमा भी लगेगी। ये प्रतिमा आजादी के महानायक को कृतज्ञ राष्ट्र की श्रद्धांजलि है। नेताजी सुभाष की ये प्रतिमा हमारी लोकतांत्रिक संस्थाओं को, हमारे पीढ़ियों को राष्ट्रीय कर्तव्य का बोध कराएगी, आने वाली पीढ़ियों को, वर्तमान पीढ़ी को निरंतर प्रेरणा देती रहेगी। இந்தியா கேட்டில் சுபாஷ் சந்திரபோஸின் மாபெரும் கருங்கல் சிலை அமைக்கப்படும் வரை இந்த ஹோலோகிராம் உருவம் தொடர்ந்து அமைந்திருக்கும். பளபளப்பாக ஒளிரும் வகையில் முப்பரிமாண படிம உருவமாக ஹோலோகிராம் உருவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 28 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதாக இந்த உருவம் உள்ளது. இந்த உருவம் 30,000 லூமன் திறன் கொண்ட 4K ப்ரொஜெக்டர் மூலம் அமைக்கப்படும். உருவம் அமைந்துள்ள இடத்தில் 90% ஒளிபுகும் சிறப்பு திரை அமைக்கப்பட்டுள்ளது. ப்ரொஜெக்டர் செயல்பட்டு சிலை காட்சி ஏற்படும் போது இந்த திரை பார்வையாளர்கள் கண்ணுக்கு தெரியாது.